வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன் சேனல் 2020. இன்றைக்கி நம்ம கவுனி அரிசி அல்வா பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அரை கிலோ கவுனி அரிசி மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அதில் அரை லிட்டர் தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க பாதாம் பருப்பை வறுத்தெடுக்க போகிறோம். முதல்ல 100 கிராம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது 50 கிராம் பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறோம். பாதாம் நல்லா லைட் ரெட்டாக வர வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கிறோம். பாதாம் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாதாம் வறுத்தெடுத்த எண்ணெயிலேயே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கவுனி அரிசி மாவை சேர்த்துக்கிறோம். மாவு நல்லா கட்டியாகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் நல்லா மேலே வர்ற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். சட்டியில் நல்லா ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அல்வா ரெடி ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போது இதில் 1/2 கிலோ பனைவெல்லம் சேர்த்துக்கிறோம். மாவில் வெல்லம் நல்லா கரைஞ்சி சேர்கிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அல்வா இப்போது கம்பி பதத்துக்கு ரெடி ஆயிருக்கு. நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கவுனி அரிசி அல்வா சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாகவும் வந்திருக்கு. இது உடம்புக்கும் நல்லா சத்தம் கொடுக்கக்கூடியது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.